இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ராஜா சோல்ட் இஸ் மொபைல் ஃபோன் ஃபார் 11,000 வித் ப்ராஃபிட் ஆஃப் 10%. இஃப் இட் வாஸ் சோல்ட் ஃபார் இஸ் 8,500, இன் வாட் வில் பி த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது ராஜா அவனோட மொபைல் ஃபோனை 11,000 10% ப்ராஃபிட் வர மாதிரி விட்டுருக்காங்க. இதுவே அதே மொபைல் ஃபோனை 8,500 இருந்தால் அவனுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், எஸ்பி வந்து 11,000 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு சிபி வேணும். ஓகே, சிபிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு. சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி இன்டு, அதாவது செல்லிங் ப்ரைஸ் இன்டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த சிபின்றது வேற ஒன்று காஸ்ட் ப்ரைஸ். என்னோட எஸ்பி 11,000 சொல்லுவாங்க, இன்டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10. ஸோ தட் 11,000 × 100 / 10 = 11,000 × 100 = 10,000. என்னோட செல்லிங் ப்ரைஸ் 11,000, காஸ்ட் ப்ரைஸ் 10,000. ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,000 rupees. ஓகே, இதுவே என்னோட செல்லிங் ப்ரைஸ் 8,500 இருந்ததுன்னா, ஆக்சுவலாக என்னோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் 8,500 அது கண்டிப்பாக எனக்கு லாஸ் தான். அப்போ என்னோட லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். என்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10,000. செல்லிங் ப்ரைஸ் 8,500. ஸோ என்னோட லாஸ் வந்து 1,500 எடுக்க போகுது. இப்போ எனக்கு லாஸ் பர்சன்டேஜா கெயின் பர்சன்டேஜ்னு கொஸ்டின் கேட்டாங்க. கண்டிப்பாக லாஸ் பர்சன்டேஜ் தான். லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன்டூ 100 / காஸ்ட் ப்ரைஸ். இங்கே எனது லாஸ் பார்த்தீங்கன்னா 1,500. ஸோ தட் 1,500 × 100 / காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா 1,50,000 / 10,000, அதாவது லாஸ் பர்சன்டேஜ் வந்து 15%.